இப்போ என்ன பார்த்தோன்னா எப்படி வந்து LSPDFR வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சப்போஸ் யாராவது அந்த வீடியோ பார்க்க வைக்கலாம், மேலே உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், ஸோ அதை கிளிக் பண்ணி அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ LSPDFR ஃபஸ்ட்டு நீங்கள் டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து எப்படி ஒரு கிரிமினலை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி கிரிமினலை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து இப்போ எப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். வந்து போகலாம். எங்கள் ஃப்ரெண்ட்டில் ஒரு கார் இருக்கா, எனக்கு வந்து இப்போ இந்த காரை வந்து ஓரம் கட்டுன்னு சொன்னோன்னே ஓரமாக நிறுத்தி அவனை வந்து நான் செக் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு அவனுக்கு பக்கத்து க்ளோஸில் போய் நின்றுக்கோங்க. க்ளோஸாக நின்றுட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ரெட் கலரில் பிளிங்க் ஆகும். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு வாட்டியாக ஹாரன் ஹூட் பண்ணுங்கள். ஈ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஸோ லைட் வந்து சைரன் சவுண்ட் வராமல் பிளிங்க் ஆகுதுன்னா அவனுக்கு சிக்னல் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம், வண்டியை ஓரமாக நிறுத்த சொல்லி. சப்போஸ் நிறுத்தலைன்னா மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈயை வந்து ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ஸ் வந்து வண்டியை ஓரமாக நிறுத்த சொல்லுவான். நிறுத்தினதுக்கப்புறமா இறங்குங்க. இறங்கி டிரைவர் சீட்க்கு பக்கத்தில் போங்க. பக்கத்தில் போயிட்டு ஈ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணலாம். வந்து என்னென்னா ஐடி கேட்குறேன், ஃபஸ்ட்டு ஐடி வாங்கி செக் பண்ணலாம். இப்போ அவங்க ஐடி கொடுத்தோடனே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து நேம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் அதை வண்டியில் உட்காந்து இதை செக் பண்ணலாம். வண்டியில் உட்காந்துட்டு க்யூ ப்ரெஸ் பண்ணும். க்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். ஸோ க்யூ ப்ரெஸ் பண்ணோன்னே இந்த சர்ச் பாக்ஸ் வரும். ஸோ இதில் வந்து இப்போ அந்த நேமை பார்த்து நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, டேப் ப்ரெஸ் பண்ணால் அந்த நேம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ இப்போ ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தா ரெக்கார்ட் செக் பண்ணும், லைசன்ஸ் வேலிடாக இருக்குது, எந்த வாரண்ட்டும் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து வண்டியோட நம்பர் பிளேட் செக் பண்ணும், வண்டி இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா இல்லை அந்த மாதிரிலாம் உங்களுக்கு செக் பண்ணணுன்னா கேமரா வந்து ஃபஸ்ட் பர்சனுக்கு மாற்றிக்கோங்க. கேமரா நார்மலாக உங்களுக்கு மாற்ற தெரியும்னு நினைக்கிறேன், பேசிக் எல்லாருக்கும் தெரியும். மாற்றிட்டு இப்போ என்ன பண்ணுன்னா எம் ப்ரெஸ் பண்ணுங்கள். எம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு போலீஸ் ரேடியோ போயிட்டு அதில் வந்து ரெக்வஸ்ட் ரெக்கார்ட் செக் இருக்கும் பாருங்கள், அது கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த நம்பரை என்டர் பண்ணுங்கள். 23BZJ174 என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் செக் ஆகும். ரிப்போர்ட்டட் அஸ் ஸ்டோலன் வெஹிக்கல் பார்த்தீங்களா, அந்த ஆள் மேலே எந்த கேஸ் இல்லைனாலும் வெஹிக்கல் வந்து திருட்டு வந்த வெஹிக்கல். ஸோ இது வந்து நமக்கு கேஸ் கிடச்சிருக்கு. ஸோ மறுபடியும் கேம் கேமரா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இவங்களை வெளில வர சொல்லணும். ஆக்சுவலி இது இவங்க வண்டியே கிடையாது, இது திருட்டு வந்திருக்காங்க. சஸ்பெக்ட் ஃபாலோ ஃபுட்டுன்னு கொடுத்தா உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஃபுட்டை. இப்போ நீங்கள் வந்து இவங்களை சர்ச் பண்ணணும்னு நினச்சா அவங்க பக்கத்தில் போய் நின்றுட்டு க்யூ வந்து ஹோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுக்கு சேம் ஈயை வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். ஈயை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பக்கத்தில் நின்று அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இவங்களை வந்து ஓரமாக கூப்பிட்டு போய் நிறுத்தணுன்னா பேக் சைடில் உங்களுக்கு பின்னாடி தான் நிற்கணும். எப்பயுமே நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு தான் ஈ ப்ரெஸ் பண்ணணும். ஈ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்கள் கூட நடந்து வருவாங்க. இவங்களை வந்து உங்கள் கார்லேயும் ஏற்றலாம், இல்லை பேக்கப் யூனிட் வர சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ணவும் செய்யலாம். இப்போதைக்கு நான் பேக்கப் யூனிட் வர சொல்லி அரெஸ்ட் பண்ணுறேன். காரில் எப்படி உங்களை கூப்பிட்டு போகிறதுன்றதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இங்கே நிற்க வச்சுட்டு மறுபடியும் ஈ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விட்டுருவோம். விட்டுட்டு க்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சாரி இதுதான் இது கிளிச் ஆகும். அதனால் எப்பயுமே அந்த பர்சனுக்கு பின்னாடி நிற்கணும், கரெக்டாக நின்றால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குவாங்க. ஸ்டாப் பண்ண சொல்லுவோம். பாருங்கள் க்யூ ப்ரெஸ் பண்ணோன்னே உட்காந்துருவாங்க. உட்காந்ததுக்கப்புறமா இப்போ நீங்கள் வந்து பி ப்ரெஸ் பண்ணும். பி ப்ரெஸ் பண்ணால் பேக்கப் கூப்பிட்றது. ஆக்சுவலி கோட் த்ரீன் இருக்கு பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு கோட் த்ரீனா நீங்கள் யாராவது சேஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ உங்களுக்கு பேக்கப் வேணும்னா உங்கள் கூட போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. கோட் டூன்றது பார்த்திங்கன்னா உங்களை யாராவது அட்டாக் பண்ணுறப்ப உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வேணும்ன்ட்டு டீம் கூப்பிட்றது தான் கோட் டூ. கோட் த்ரீ வந்து சேஸிங்கில் இருக்கப்போ உங்களுக்கு பேக்கப் தருவாங்க. இப்போ வந்து நான் இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன், டிரான்ஸ்போர்ட் மட்டும் தான் பண்ணணும். ஸோ டிரான்ஸ்போர்ட் போயிட்டு அதில் வந்து லோக்கல் டிரான்ஸ்போர்ட் யூனிட் கொடுக்குறேன். இப்போ நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். லோக்கல் யூனிட் வந்து இவங்களை வந்து இப்போ பிக்கப் பண்ணிட்டு போகும். ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு சொன்ன தெரியுமா, இப்போ வந்து நம்பர் பிளேட் செக் பண்ணுறதுக்கு வந்து க்யூ ப்ரெஸ் பண்ணி
ஸோ அந்த மாதிரி செக் பண்ணலாம். இப்போ பர்சனோட ஐடி செக் பண்ணணும்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பர்சனில் வச்சு வண்டி நம்பர்லாம் செக் பண்ணல, ஸோ அதெல்லாமே ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு வந்து ஸ்மார்ட் ரேடியோ அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ரேடியோ ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் பாருங்கள், பிளேட் செக், பேனிக் செக், பேனிக் அந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ வந்து பிளேட் செக் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நோ இன்சூரன்ஸ் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் வந்துடும். அந்த பிளகின் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன், இந்த ரேடியோவில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்ட்டு. இப்போ பார்த்தீங்களா இவங்க அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி இப்போ பண்ணது எல்லாமே பேசிக் தான். நீங்கள் நார்மலாக எல்எஸ்பிடி எஃப்ஆர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலே போதும், உங்களால் வந்து நார்மலாக யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஈஸியாக இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நான் காரில் போய் வந்து பர்சனோட ஐடி போட்டு செக் பண்ண தேவையில்ல. எனக்கு வந்து இப்படி ஃபர்ஸ்ட் பர்சனில் மாற்றி தான் நம்பர் பிளேட் பார்த்து டைப் பண்ணணுன்னா அவசியமே கிடையாது. ஸோ அதுக்கு தான் வந்து ரேடியோ இருக்குது. ஸோ ரேடியோ யூஸ் பண்ணி நீங்கள் இப்படி சர்ச் கொடுத்தீங்கன்னா அதுவே சர்ச் பண்ணி சொல்லும். இப்போ வந்து இந்த கார் இப்படி நிற்கும்ல, ஸோ இப்படியே நிற்கவும் விடக்கூடாது நம்ம. ஸோ இந்த வண்டியை நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு டோ ட்ரக் வர சொல்லலாம். அதுக்கு வந்து ஒன்ஸ் இந்த காரில் நீங்கள் உட்காந்துட்டு அப்படியே இறங்கிடணும். இறங்கினதுக்கப்புறமா அந்த கார் வந்து டார்கெட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா டோ ட்ரக் கால் பண்ணலாம். வெஹிக்கிள் மேனேஜரில் போய் டோ ட்ரக் கால் பண்ணிங்கன்னா ட்ரக் வந்து எடுத்துகிட்டு போயிடும். ட்ரக் வந்துடுச்சு பார்த்தீங்களா, அங்கே உடனே இந்த கார் இங்கே காணாமல் போயிடும். ஐயோ எங்கேயோ போயிட்டான், வருவான் சுற்றிட்டு வருவான் எங்கேயாவது. ஆக்சுவலி இப்போ இந்த டோ ட்ரக் வந்து கால் பண்ணுறதுக்கும் தனி பிளகின் இன்ஸ்டால் பண்ணணும், அது நார்மல் எல்எஸ்பிடி எஃப்ஆரில் வராது. அதுவும் நான் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் நார்மலாக நீங்கள் வந்து எல்எஸ்பிடி எஃப்ஆர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலே இந்த மாதிரி காரை யாரை வேணாலும் ஓரமாக ஃபுல் பண்ண சொல்லிவிட்டு அவங்க ஐடியை வந்து போட்டு என்கொயரி பண்ணலாம், அரெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஈஸியாக என்ன பண்ணலாம் பாருங்கள், ட்ரக்கு சுற்றிட்டு வருது சொன்னல, போயிச்சா அங்கே போயிடும் அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் வந்து எப்படி ஒரு பர்சனை வந்து அரெஸ்ட் பண்ணி உங்களோட காரில் எப்படி கூப்பிட்டு போகிறது அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன்.